பிரதானம் செய்தி மாஸ்டர் பாலியஸ் கத்ராகிய கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிரிப்பாராக இந்த நாளிலும் இந்த செய்தியின் வாயிலாக கூட உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிக சந்தோஷம் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்டதான செய்திக்கான வசனம் மல்கியாவின் திர்கதர்சன புத்தகம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் அதில் திர்கதிர்ஷின் வாயிலாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் வாசிப்போம் மல்கியாவை கொண்டு கத்தர் இசைவர்களுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கத்தர் சொல்லுகிறார் சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாக்கூபை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் வெறுத்தேன் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம் ஆபரகாம்புடைய குமாரன் ஆகிய பிறந்த இரட்ட பிள்ளைகளை குறித்ததான ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஈசாக்குக்கு முதல் பிறந்தவனாக ஏசாவும் இரண்டாவதாக யாகோவும் அவனுக்கு பிறந்தார்கள் இது நமக்கு தெரியும் இரட்டை பிள்ளைகள் பிறந்தார்கள் இந்த இருவரை பற்றி தான் இங்கே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம் யாகோவை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார் இந்த யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுப்பதற்கு என்ன காரணம் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது அதை வைத்து தான் நாம் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த ஏசா என்பதற்கும் யாகோபு என்பதற்கும் என்ன அர்த்தம் அந்த பெயரில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் ஏசாவை குறித்து சொல்லும்போது அவன் ரோமம் மிகுந்தவன் என்று அங்கே நாம் பார்க்குறோம் அவன் ரோமம் மிகுந்தவன் அதனால் அவனுக்கு ஏசா என்று பெயர் வைத்தார்கள் அடுத்ததாக பிறந்தவன் ஆகிய யாகோவுக்கு யாகோபு என்ற பெயருக்கு எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று பொருள் இந்த இரண்டு பெயர்களை நான் வைத்து பார்க்கும்போது உண்மையாக நாம் யாகோபி தான் தேவன் வெறுத்திருக்க வேண்டும் ஏனென்று அவள் ஏமாற்றுக்காரன் எத்தன் ஆனால் ஏசாவை குறித்து சொல்லும்போது அது எந்த குற்றச்சாட்டும் இங்கே சொல்லப்படவில்லை அவன் ரோமம் மிகுந்த ஒரு மனிதன் அவ்வளோதான் அந்த பெயருக்கு அர்த்தமே அதுதான் ஆனால் அவனை போய் ஆண்டவர் வெறுக்கிறார் இந்த ஏமாற்றுக்காரனாகியே யாக்கோபை போய் ஆண்டவர் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார் இதற்கு மேலே இந்த இடத்துல எந்த ஒரு விளக்கமும் சொல்லப்படவில்லை கற்றுக்கு சோதரம் ஆனால் இதற்குரிய விளக்கத்தை அப்போசன் ஆகிய பவுல் எப்ரேருக்கு எழுதும்போது பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு ஆகிய ரெண்டு வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஒருவனும் வேசிக்கலாகவும் ஒருவேளை ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுமந்தரித்துக் கொள்ள விரும்பியும் அறிவீர்கள் அவன் கண்ணீரை விட்டு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் அருமையான பிள்ளைகளே மல்லிகாவில் சொன்ன அந்த வார்த்தைக்கு இங்கே பவுல் மூலமாக ஆவியானவர் சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார் இங்கே எப்ரேருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஆயிருங்கள் சீர்கட்டவனாயிராதபடிக்கு அவன் விட்டான் என்கிற ஒரு வார்த்தையும் இங்கே சொல்லுகிறார் அவன் பிற்பாடு ம மனஸ்தா மனம் திரும்பினால் கூட அவன் மனம் ஆறுதலை காணாமல் போனான் என்றும் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடை பிள்ளைகளே இதில் என்ன பார்ப்புறம் என்று சொன்னால் ஏசா செய்த ஒரே ஒரு தவறு தான் பல தவறுகளை செய்ததாக இங்கே சொல்லப்படவில்லை எப்பிர்க்கு எழுதும்போது ஒரே ஒரு தவறு தான் எங்கள் சுட்டி காட்டப்படுகிறது அது என்ன தவறு என்று சொன்னால் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறான் எதை விற்று போடுகிறான் என்பதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம் ஒருவேளை போஜனத்துக்காகத்தான் இந்த சேச புத்தக புத்திர பாகத்தையும் அவன் விற்று போட்டு விட்டான் கற்றுக்கு சோத்திரம் யார் இடத்துல விற்றான் என்று சொன்னால் தன் சகோதரனாகியே அதாவது தன்னுடைய தம்பி ஆகியே யாக்கோபிடத்தில் அதை விற்று போட்டு விட்டான் இதுதான் ஆண்டோடைய உள்ளத்திற்கு மிகுந்த துக்கத்தையும் வேதனையும் தரக்கூடியதாக இருந்தது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே மூத்தவனாக அவன் பிறந்திருந்தும் கூட அந்த மூத்தவனுக்குரிய இந்த சுதந்திரத்தை அவன் இழந்து போகிற ஒரு அப்பாவியாக துரதிருஷ்டவசமாக ஒரு மனிதனாக அவனை பார்க்க முடிகிறது அருமையான கத்தொடைப்பிள்ளையிலே இந்த சம்பவத்தை கூட நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆதி ஆமத்தின் புத்தகத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பது முதல் இறுதி வரைக்கும் நாம் அதை வாசிப்போமானால்

நான் சாக போகிறேனே இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் அப்பொழுது இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் விட்டு போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்று கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் சோதரம் அருமையான பிள்ளைகளே இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது ஏசா ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடு சென்றுவிட்டு ஒன்றும் கிடைக்காத பட்சத்தில் அவன் மிகுந்த கலைப்போடு வீட்டுக்கு திரும்பி வருகிறதை பார்க்குறோம் மிகவும் கலைப்போடு வருங்கிற வேலையில் அவன் சகோதரனாகிய யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான் பயிற்று கூழை சமைத்து கொண்டிருக்கிறான் இதை பார்த்த அந்த ஏசாவுக்கு அதை சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உண்டாகிறது பொதுவாக அவன் கலைத்திருக்கிற நேரத்தில் பசியோடு இருக்கிற நேரத்தில் இவ்விதமான ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதை சாப்பிட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது ஆகியவை தான் அவன் என்ன செய்கிறான் தன் தம்பி இடத்தில் கேட்கிறான் இந்த பயிற்றன் கூழிலே எனக்கு கொஞ்சம் சிவப்பான கோயிலே எனக்கு கொஞ்சம் கொடு நான் இழைத்திருக்கிறேன் என்று சொல்லி தம்பி இடத்தில் அவன் கேட்கிறதை பார்க்கிறோம் இந்த யாக்கோவு எத்த நல்லவா ஏமாற்றுக்காரன் அல்லவா அவன் பெயருக்கு ஏற்றபடியே என்ன செய்து விட்டான் தன் அண்ணனை வஞ்சிக்கும்படியாக உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று கேட்டான் அதுக்கு ஏசா என்ன சொல்லுகிறான் நான் போகிறேன் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்ன திருக்கு கத்துடைய பிள்ளையிலே இங்கே ஏசா தன்னுடைய முடிவை தானே எடுக்கிற ஒரு நிலையை நான் பார்க்க முடிகிறது நம்முடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது நமக்கு நாமே மரணத்தை நிச்சயம் நிச்சயிப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆகியவை இவன் என்ன செய்கிறான் நான் சாக போகிறேன் என்று சொல்லுகிறான் சாகிற எனக்கு என்னதுக்கு இந்த சேஷ்ண பாகம் ஆகியவனே அதை எடுத்துக்கொள்ள எனக்கு கூழ் மாத்திரம் கொடுத்தால் போதும் என்று சொல்லி அவன் கேட்கிறதை நான் பார்க்கிறோம் அப்போ தந்திரமாக நீ உன் வாயினால் மாத்திரம் சொல்லுதல்ல எனக்கு அதை அறிக்கை செய் உத்தரவாதம் பண்ணு என்று சொல்லி அவனிடத்தில் கேட்குறான் கத்திரிக்க சோத்திரன் அப்போ அவனுக்கு யா ஏசா என்ன செய்கிறான் யாகோபுக்கு ஆணையிட்டு கொடுக்குறான் கத்திரிக்க சோத்திரம் ஆணையிட்டு கொடுத்த பிற்பாடு பார்க்குறோம் யாகோபு அவனுக்கு அவன் கேட்ட கூழை மாத்திரம் கொடுக்கல கத்திரிக்க சோத்திரம் அப்பத்தையும் சேர்த்து கொடுக்குறான் கத்திரிக்க மைமுண்டாட்டம் காரணம் என்ன மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த சகோதரனாகிய ஏசாம் இடத்துல இவன் பறித்து கொண்டிருக்கிறான் அல்லவா அதன் மகிழ்ச்சியை தெரிவிக்கும்படியாகவே அந்த சந்தோஷத்தை தெரிவிக்கும்படியாகவே அவன் கேட்டதை பார்க்கலும் இன்னொரு காரியத்தையும் கூட அவனுக்கு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துகிறதை பார்க்குறோம் கத்திரிக்கை சோதரம் இவ்விதமாக இந்த ஏசா என்ன செய்து விட்டான் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இதில் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன இந்த விஷயத்தில் ஆண்டவராகிய தேவனுக்கு ஏன் ஏசாவின் மேல் கோபம் என்று சொன்னால் ஏசா தன் தகப்பன் சுதந்திரத்தை இவன் அலட்சியம் பண்ணினான் அல்லவா ஒருவேளை போஜனத்துக்காக வாய் கூழுக்காக அந்த புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான் அல்லவா அதுவே தேவனுடைய பார்வையில் மிகவும் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அருமையான கற்றுப்பிள்ளையிலே இவன் மூத்தவனாக பிறந்தவன் மூத்தவனாக பிறந்தவனுக்குரிய அந்த முதன்மை ஸ்தானத்தை அவன் என்ன செய்து விட்டான் இழந்துவிட்டான் கற்றுக்கு சோத்திரம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் இந்த சம்பவத்தை ஏன் ஆவியானவர் சபைக்கு எழுதுகிறார் என்பதுதான் தான் இப்பொழுது கேள்வி கற்றுக்கு சோதனம் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால் அவரே ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ புத்திர விற்றுப்போட்ட ஏசாவைப் ஏசாவை போல நீங்கள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிற எச்சரிப்பின் சத்தம் ஏன் இதை ஆண்டவர் ஆவியானவர் சபைக்கு இப்படி எழுதுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு சபை விசுவாசியுடைய நிலை இப்படி இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது தேவடைய பிள்ளைகளே அருமையான தேவடைய ஜனமே நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பெறுகிறான் என்று சொன்னால் இந்த பாவ பூமியிலே வாழும்படியான ஒரு சூழ்நிலை தான் அந்த பிள்ளைக்கு ஏற்படுகிறது பாவ பூமியிலே வாழ்வதற்காக அவன் மாம்சத்தில் பிள்ளையை பெற்றெடுக்கிறான் ஆனால் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு அந்த பாவத்தில் பிறந்த பாவ பூமியில் வாழக்கூடிய மனிதனை ஆண்டவர் மறுபிறப்பு என்கிற அனுபவத்துக்களை பிறக்க வைக்கிறார் என்று சொன்னால் அவன் இந்த பாவ பூமியில் வாழ்வதற்கல்ல பரிசுத்த பூமியாகிய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே அவன் வாழ்வதற்காக தேவாதி தேவனோடு முகமுகமாய் அவர்கள் தரிசித்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்துக்காகத்தான் அந்த மறுபரப்பு என்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இவ்விதமான பாக்கியத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக சீர்கேடுகள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது இங்கே ஒன்று தீரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கூட அப்போசன் ஆகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால் உங்களுக்கு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அனைவரும் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குள் சுவிசேஷித்தனால் உங்களை பெற்றேன் என்று சொல்லிங்க எழுதுகிறார் இது ஒரு பிறப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ வசனத்தை கொன்று பெற்ற பெற்றெடுக்கிற ஒரு நிலை ஒரு பிறப்பு இது கத்திரிகை சோதரம் இப்படியாக பிறக்கிறவர்கள் யாரிடத்தில் சுயசுத்தை கேட்டு ஞானசானம் பெற்று மறுபரப்பு அடைகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஊழியக்காரன் தான் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறான் கத்திரிகை சோதரம் அந்த ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஊழியக்காரன் விஷயத்தில் இன்றைக்கு விசுவாச மக்கள் எந்த நிலையை அடைகிறார்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே இன்றைக்கி அநேக சபைகளிலே நான் பார்க்கும்போது ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஊழியக்காரனை விசுவாச மக்கள் கனப்படுத்துவதில்லை அவர்கள் கீழ்ப்படிந்து நடப்பதில்லை கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அந்த ஆவிக்குரிய தகப்பன் வாயிலாக வருகிற ஆலோசனைகளை கேட்பதில்லை அந்த ஆலோசனைப்படி நடப்பதில்லை தனக்கு ஒரு உபத்திரவம் பிரச்சனைகள் வரும்போது மாத்திரம் அந்த ஆவிக்குரிய தகப்பனை தேடுகிறார்கள் ஒழிய ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே இன்றைக்கி விசுவாச மக்கள் வாழ்வதில்லை சுருக்கமாய் சொல்ல போனால் தேவன் தமக்கு தந்திருக்கிறதான ஆபிகிரிய தகப்பனை அலட்சியம் மன்னுகிற விசுவாசிகள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அருமையான கத்துடை பிள்ளைகளே ஒன்று கொருந்தீரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போமானால் இம்மைக்காக இந்த உலகத்திற்காக மாத்திரம் உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை எல்லா மனுஷரை பாரிக்கலும் எல்லா மனுஷரை பார்க்கலாம் நாம் பரிதபிக்கப்படுத்தவர்களாக இருப்போம் என்று எழுதுகிறார் இன்றைக்கு அநேக கத்துடைய பிள்ளைகள் நன்றை கவனிகள் இன்னைக்கு சபைக்கு உட்பட்டு வந்திருக்கிறதான ஞானசானம் பெற்று மறுபறுப்படைந்ததான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புவதை பார்க்கலும் நித்திய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய வழிமுறைகளை கை கொள்வதை பார்க்கலும் உலகத்தின் ஆசீர்வாதங்களை அதிகமாய் தேடுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு இருக்கிறது கத்திரிக்க சோதரம் அந்த விஷயத்தில் இன்றைக்கி கத்துடைய பிள்ளைகள் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகி ஊழியக்காரனுடைய ஆலோசனைக்கோ அல்லது கட்டளைகளுக்கோ அவர்கள் கீழ்ப்படிவதில்லை கத்திற்கு சோதரம் காரணம் உலகத்தின் ஐஸ்வர்யம் உலகத்தின் மயக்கம் அவர்களை என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆவிக்குரிய தகுப்பினுடைய ஆலோசனையை விட்டு விலகும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது அவர்கள் உலக இச்சையில் இழுக்கப்பட்டு அவர்கள் கத்துடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணி செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக வேண்டி இன்னும் சொல்லப்போனால் ஒலி ஒருவேளை போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வயிற்றுக்காக தேவனையே அலட்சியம் பண்ணுகிற தேவனுடைய சபையை அலட்சியம் பண்ணுகிற தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணங்கள் அலட்சியம் பண்ணுகிற தேவன் நியமித்திருக்கிறதான சபை கொடுதல் அலட்சியம் பண்ணுகிற விசுவாச மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி தேவன் சபைக்கூடி வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆணை பிறப்பித்திருந்தால் கூட அந்த ஆலோசனையை தள்ளிவிட்டு இன்றைக்கு வயிற்றை நிரப்பும் காரியத்தில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு அதற்காக உழைக்க ஓடுகிற ஜனமாக இன்றைக்கி அநேகரை பார்க்க முடிகிறது இது எதுக்கு ஒப்பானது என்று சொன்னால் அப்போசனாகிய பவுல் எப்ரேருக்கு எழுதும்போது சொல்கிறார் அல்லவா ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கை அது சீர்கட்ட நிலைமை கற்று சொத்து சீர்கட்ட நிலைமை என்று சொன்னால் ஒழுங்கு தவறுதல் ஒழுங்கினம் இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஒழுங்கினம் அதிகமாக காணப்படுகிறது தேவனுடைய நாளிலே தேவனை சந்திக்க ஆயத்தப்படாமல் தேவனை சந்திப்பதற்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவதற்கு தங்களை உட்படுத்தி கொள்ளாமல் உலக காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உலகத்தாரை திருப்திப்படுத்துகிற காரியத்தில் இன்னைக்கு தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுகிற விசுவாச மக்கள் இன்னைக்கு இருக்கத்தானே செய்கிறார்கள் நினைத்து பாருங்கள் கத்திரிக்க சோதரம் கண்டிப்பாக இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் கிரிய செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தவறு செய்கிற உள்ளத்தில் நிச்சயமாக இந்த வார்த்தை கிரிய செய்யும் இன்றைக்கி அநேகர் சபை கூடுதலை விட்டுவிட்டு தங்கள் சொந்த காரியங்களை பார்ப்பதற்காக உலகாரியங்களை ஈடுபடுப்படும்படியாக இன்னைக்கு அநேகர் சபை கூடுதலை அலட்சியம் போகிறார்கள் இது எதுக்கு ஒப்பானது என்று சொன்னால் இந்த ஏசா செய்த குற்றத்துக்கு ஒப்பான ஒரு குற்றம் கற்றுக்கு சோத்திரம் நன்றாய் கவனிக்க வேண்டும் தேவடைய பிள்ளைகளே இந்த எப்ரேர் பன்னிரெண்டில் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது என்ன எழுதுகிறார் பாருங்கள் விரும்பியும்காதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் ஏசா ஆகாதவனாக தள்ளப்பட்டு விட்டான் கத்திற்கு சோத்திரம் அவன் மனமாறுதலை காணாமல் போனான் என்று எழுதுகிறார் ஆகவே கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் இந்த ஏசாவை போல அந்த சிரேஷ்ட புத்திரபாகத்தை இழந்து போகும் நிலைமையை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஏனென்று சொன்னால் இந்த புத்திரபாகியத்தை இழந்துவிட்டவர்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது பிரவேசிக்க முடியாது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியக்காரனுக்கு எல்லா வகையிலும் நாம் அடங்கியிருந்து கீழ்ப்படிந்திருந்து அவனால் கொடுக்கப்படக்கூடியதான ஆலோசனைகளை கேட்டு அந்த ஆலோசனை தங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி போது தான் தேவைய பிள்ளைகளே நாம் நித்திய ஜீவனுக்களாக பிரவேசிக்க முடியும் மைமுண்டா ஆட்டம் ஏசாவை குறித்து நான் பார்க்கும்போது ஈசாக்குக்கு அந்த ஏசாவின் மேலே தான் அதிக பிரியம் கத்திரிக்க சோத்திரம் அவன் மேலே தான் பிரியமாக இருந்தான் அப்படி பிரியமாக இருக்கக்கூடிய அந்த ஏசா தான் சேஷ்டபுத்திர பார்த்தே விற்று போட்டான் கத்திரிக்க சோத்திரம் இது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது ஆகவே இந்த நாட்களிலே ஆவிக்குரிய சபைகளில் அங்க வகிக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய தகப்பனாகிய ஊழிய காரனுக்கு எந்த வகையிலும் நாம் விரோதமாக நடப்பது அல்லது அவனுக்கு துரோகம் செய்வது அல்லது அவனை பற்றி குற்றப்படுத்துவது அல்லது அவனை பற்றி அவதூறாக வெளியில் பேசுவது இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் தேவன் தனக்கு தந்த ஆவித்திரைய தகப்பனுக்கு விரோதமான பாவ செயல் இதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் கொடுத்த ஆவித்திரை தகப்பனை நீங்கள் வந்து அவதூறாக பேசினால் என்ன அல்லது அவரை தந்த தேவனையே நீங்கள் அவதராக பேசினால் என்ன ரெண்டு ஒன்று தான் கத்திரிக்கை சோத்திரம் அருமையான கத்தடி பிள்ளைகளை இவ்விதமான தவறு நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு குடிக்க நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அதனால தான் அப்போசன் ஆகிய பவுல் எப்படியே இருக்கிறதுனு நிருபத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் சொல்லுகிறார் உங்களை உங்களை நடத்துகிறவர்கள்

அப்படி உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அடங்கி நடக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை போடுகிறார் இன்றைக்கு அடங்குதல் என்பது இல்லை அடங்கி நடக்கிற அனுபவம் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்தில் கிடையாது தன்னுடைய பிள்ளைகளே தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் ஏசாவுக்கு ஒப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடாது இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது ஒரு எத்தனாக இருந்தும் ஏமாற்றுக்காரனாக இருந்தும் அவனை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் ஏசாவையோ நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதில் நீங்கள் ஒன்றே ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஏன் இந்த ஏமாற்றுக்காரனை ஆண்டவர் நேசிக்கிறார் ஏன் ஏசாவை வெறுக்கிறார் என்று சொன்னால் யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் அவன் ஒரு எத்தனை வைத்துக்கொள்வோம் இந்த குற்றம் மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் நன்றாக கவனிக்கணும் இந்த குற்றம் மன்னிக்கப்பட வேண்டிய குற்றம் மன்னிக்கப்படும் கற்றுக்கு ஸ்தோத்திரம் அவன் மனம் திரும்பினால் அவன் மனசாப்பட்டால் பாவத்தை அறிக்கை செய்தால் நிச்சயமாக அந்த குற்றம் அவனுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் ஏசா செய்த குற்றமோ ஒருபோதும் மன்னிக்கப்படாது அதை தான் நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம் அவன் மனமாறுதலை காணாமல் போனான் என்றே எழுதுகிறார் அப்படியானால் அவனோட வாழ்க்கை அதோடு விட்டது கத்திரிக்க சோதரம் ஆகியவை நீங்கள் எந்த காரியத்தில் எவ்வளவு உண்மையிலோர்களாக இருந்தாலும் சரி சபையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி ஆவுக்குரிய தகப்பனை நீங்கள் அலட்சியம் பண்ணிவிட்டால் அவனுக்கும் ஊழியக்காரனுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஊழியக்காரருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பை நீங்கள் துண்டித்து விட்டால் தேவிட பிள்ளைகளே உங்களுக்கு விமோசனமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக காத்தவங்களை மன்னிக்க மாட்டார் இந்த உறவு நித்திய ராஜ்யம் வரைக்கும் நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு உறவு அதனால்தான் அவர் எப்ரீலில் எழுதும்போது அவர் தெளிவாக எழுதுகிறார் உங்கள் மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று எழுதுகிறார் அருமையான கத்தோடு நீங்கள் எந்த காரியத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் கத்திரங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை குறித்ததான அவதூறு பேச்சுகளை நீங்கள் கொள்வது உங்களுக்கு ஆசீர்வாதம் எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த ஊழிய காரணம் உங்களுக்கு இருக்கிற உறவை நீங்கள் துண்டித்துக் கொள்வீர்களானால் நித்திய ராஜ்யத்துக்கு எந்த விதத்திலும் நீங்கள் தகுதி அடைய முடியாது அந்த உறவும் துண்டிக்கப்படும் தேவனோடு உள்ள உறவும் துண்டிக்கப்படும் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஏசா இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பாக அவன் காணப்படுகிறான் அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு எச்சரிப்பாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் தேவடைய பிள்ளைகளே ஏசாவை போல் நாம் மாறிவிடக்கூடாது கத்திரிக்கு சோதரம் அதனால் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் போது யாகோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் ஏசாவை வெறுக்கிறது மாத்திரமல்ல அவனுடைய எல்லாம் குலைத்து போடுவேன் என்றும் எழுதுகிறார் அது தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் ஆனால் வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியில் பார்ப்போமானால் அங்கே என்ன எழுதுகிறார் என்று பாருங்கள் அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய மலைகளை அவனுடைய அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வனு சர்ப்பங்களின் தாவமாக்கின தாவமாக்கினேன் என்று சொல்லி அவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொலைத்து போடுகிறதை நான் பார்க்க முடிகிறது என்னுடைய பிள்ளைகளே கத்திரிக்க சோத்திரம் அருமையான தேவ ஜனமே இந்த நாட்களிலே தேவனுக்கும் நமக்கும் அல்லது தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பீர்களானால் உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது குலைந்து போகும் அது ஒருபோதும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்கள் முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாம் போகும் என்று தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது அதனால் தேவ ஜனம் இந்த நாட்களிலே இந்த ஏசாவை வைத்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்ன என்று சொன்னால் தேவனுக்கோ அல்லது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கோ நாம் எந்த விதத்திலும் உறவில் விரிசலை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை விட்டு விலகி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் செல்லாமல் அவரோடு உள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த ஐக்கியத்தில் நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும் தேவனால் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால்தான் அப்பசன் ஆகிய யோகான் முதல் நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் அவ பேசும்போது நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனா இயேசு கிரிசோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆகியவை ஒரு ஐக்கியம் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அருமையான கச்சோட்டையில் இன்றைக்கி அந்த ஐக்கியத்தில் இன்னைக்கு அநேக தேவப்பிள்ளைகள் இருப்பதில்லை தேவனுடைய ஊழியக்காரோட நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை நல்மனம் பொருந்துவதில்லை மாறாக ஊழியக்காரனை பற்றியதான காரியங்களை வெளியிலே அவதூறாக பேசுவதும் அல்லது உள்ளத்துக்குள்ளே அவதூறாக நினைப்பதும் சிந்திப்பதும் செயல்படுவதுமான காரியங்களிலே இன்னைக்கு அநேக தேவப்பிள்ளைகள் ஈடுபடுகிறதை பார்க்க முடிகிறது இது நிச்சயமாக உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய சருக்களை உண்டாக்கும் என்பதை தேவஜனங்கள் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோமே அந்த அலட்சியம் இன்றைக்கு தேவப்பிள்ளைகள் ஆகிய உங்களுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு உங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த அலட்சியம் நிச்சயமாக தேவன் உங்களை அலட்சியம் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடும் இந்த அலட்சியம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவிசிக்கக்கூடாதபடிக்கு உங்களை தடுத்துவிடும் இந்த அலட்சியம் தேவ எந்த ஒரு ஆசீர்வாத நீங்கள் பெற்றுக்கொள்ளாத நிலைக்கு உங்களை தள்ளிவிடும் மாறாக நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதிகளாக எண்ணப்படுவீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஆவிக்குரிய தாகப்பன் விஷயத்தில் மிகவும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஏசா செய்த குற்றத்தை நாமும் செய்துவிடாதபடிக்கு இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து நம்முடைய ஆவுக்குரிய ஜீவத்திலே நாம் ஸ்திரமாக இருந்து நாம் பயணிப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மை நேசிப்பார் நிச்சயமாக தேவன் நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு சேர்ப்பார் அவரோடு நாம் முகமுகமாய் தரிசித்து அவரோடு வாழக்கூடிய அந்த பாக்கியம் நாம் கிடைக்கும் இதை எந்த விதத்தில் நாம் இழந்து போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஆகியவனுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த ஏசாவை போல நாம் சீர்கட்டவனாக இராதபடிக்கு நம்ம இதை காத்து விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமே செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இது போல இன்னும் செய்திகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க